குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே தமிழ் கிளாஸ் போன தமிழ் கிளாஸில் ஒரே நடை நம்ம முடிச்சிட்டோம் சரியா ஒரே நடை தமிழ் சொல் வளம் ஒரேநடை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரியா அது அந் அந்த தமிழ் சொல் வளம் அந்த ஒரே நடை தான் உனக்கு என்னது வெள்ளிக்கிழம உனக்கு எக்ஸ் தமிழ் எக்ஸாமுக்கு அதுதான் போஸ்தான் சரியா இப்போது அதில் வரக்கூடிய வினாவிடைகள் வேறு என்னது மிஸ் வந்து ஒர்க் ஷீட் அனுப்பியிருப்பேன் இதெல்லாம் தான் உனக்கு டெஸ்ட்டுக்கு சரியா அடுத்து இந்த கிளாஸில் வந்து என்ன அப்படின்னா இரட்டை மொழிதல் க இது வந்து கவிதை பேழை இரட்டை மொழிதல் கவிதை பேழை சரியா இப்போ இந்த இரட்டை மொழிதல்னா என்ன இரட்டை மொழிதல்னா என்ன அப்படின்னா இப்போ கவனிச்சிக்கோ ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ சரியா ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ இரண்டு பொருள் இரு பொருள் பட வருவது இரட்டை மொழிதல் எனப்படும் சரியா அப்போ இரட்டை மொழிதல் இது வந்து அணி இலக்கணம் அணி சரியா இப்போ இரட்டை மொழிதல்னால் என்ன இரட்டை மொழிதல்னால் ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ இரண்டு பொருள் படம் வருவது சரியா இரண்டு பொருள் வருவது என்னது இரட்டை மொழிதல் அணி எனப்படும் சரியா இதை வந்து ஸ்லேடை அணி அப்படின்னும் சொல்லுவாங்க சரியா இது வந்து பார்த்திங்கன்னா செய்யுளிலும் உரைநடையிலும் எனது மேடை பேச்சிலும் சிலேடைகள் என்ன செய்கின்றது இது பயன்படுத்தப்படுகின்றன சரியா இப்போ இந்த நூலுடைய நூற்குறிப்பு என்ன அப்படின்னு கவனிச்சிக்கோங்க இது வந்து இந்த நூல் வந்து இந்த பாடல் வந்து புலவர் பலரால் என்ன செய்கிறாங்க பாடப்படக்கூடிய ஒரு தொகுப்பான ஒரு தனி பாடல் திரட்டு சரியா இந்த நம்முடைய பா தனிப்பாடல் திரட்டில் வந்து எடுக்கப்பட்டது என்னது நம்முடைய பாடப்பகுதி அதுவும் எனது ஐந்தாம் பகுதியிலிருந்து என்னது கழக பதிப்புன்னு சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து அந்த நூலில் இருந்து இந்த பாடல் என்னது எடுத்து நம்முடைய பாடப்பகுதியில் என்ன செய்திருக்காரு ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு சரியா இப்போ இந்த நூலை எழுதினது யார் இந்த அப்படின்னா கவனிச்சுக்கோங்க சந்த கவிமணி இவர் வந் இவருடைய இயற்பெயர் வந்து சந்த கவிமணி என குறிப்பிடப்படக்கூடிய எனது தமிழக தமிழக நாடின் எனது இயற்பெயர் சரியா தமிழகனார் சொல்லக்கூடியவருடைய இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் சரியா சண்முக சுந்தரம் இவர் வந்து இலக்கண புலமையும் இளம் இளம் வயதில் வந்து செய்யுள் ஏற்றக்கூடிய ஆற்றலும் பெற்ற இவர் பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை இவர் படைத்துள்ளார் எத்தனை நூல்களை இவர் படைத்துள்ளார் பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை இவர் படைத்துள்ளார் யார் இந்த தமிழகனார் சரியா சண்முக சுந்தரனார் சரியா இவருடைய சந்த கவிமணி சொல்லக்கூடிய அப்படின் சொல் அப்படி வர புகழ்ந்து சொல்லுவாங்க சரியா சந்த கவிமணின்னு சொல்லி புகழ்ந்து சொல்லக்கூடியவர் இவருடைய இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் சரியா அடுத்து இந்த பகுதியில் வரக்கூடிய இந்த பாடலில் வரக்கூடிய நூல் குறிப்பு என்னன்னு கவனிச்சுக்கோங்க நூல் குறிப்பு என்ன அப்படின்னா விண்ணோடும் முகிலோடும் உடுக்களோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது சரியா விண்ணோடும் முகிலோடும் என்ன செய்கிறது தமிழ் ஆனது என்ன செய்கிறது இணைத்து பேசப்படுகிறது சரியா இப்போ கவனிங்க தமிழோடும் என்ன செய்கிற இணைத்து பேசப்படுகிறது இவற்றுக்குள் இவற்றுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கு உண்டு என போற்றப்படுகிறது சரியா அடுத்து தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை இரற்ற மொழிவதன் மூலம் அருகில் அதன் பெருமை ஆளப்படுகிறது ஆளப்படுகிறது விரிவுபடுகிறது சரியா இந்த எனது தமிழ் வந்து கடலோடு ஒத்துப்போகிறது அப்படின்னு எனது ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் கவனிங்க மிஸ் ரீட் பண்ணுறேன் ஆளிக்கு இணை சரியா ஆளிக்கு இணை கடலுக்கு இணையாக பேசப்படுகிறது தமிழ்மொழி சரியா முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலனும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் சங்கத்தவர் காக்க சரியா சங்கத்தவர் காக்க ஆளிக்கு இணை கிடந்த தேதமிழ் ஈண்டு சரியா ரீட் பண்ணுறேன் கவனிங்க என்னது முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலனும் கலமும் மேவலால் சரியா மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்த தேதமிழ் இண்டு சரியா தமிழை வந்து என்ன செய்கிறது கடலுக்கு இணையாக ஆசிரியர் பேசுகின்றார் சரியா இப்போ என்னது முத்தமிழ் தூய்ப்பதால் தூய்ப்பதுன்னா பொருள் கற்பது தருதல் ரெண்டு சரியா கற்கு தமிழை த கற்கு எனது நமக்கு கற்பிக்கிறது வேற என்னது கடல் நமக்கு தருகிறது தூய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் மேவலால்னா பொருந்துதல் பெறுதல் நித்தம் ஆணை கிடந்து சங்கத்தவர் காக்க ஆளிக்கு இணை கிடந்த தேதமிழ் இண்டு சரியா இப்போ தமிழானது என்ன செய்கிறது தமிழில் வந்து எனது தமிழ் இயல் இசை நாடகம் என மூன்று தமிழாக என்ன செய்கிறது வளர்ந்து காணப்படுகிறது மூன்று எனது தமிழ் வளர்ந்து காணப்படுது கடலானது எனது முத்தினையும் அமிழ் அமிழ்தனையும் என்ன செய்கிறது நமக்கு முத்தையும் அமிழ்தையும் நமக்கு என்ன செய்கிறது தருகிறது அடுத்து தமிழானது எனது முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் என முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது சரியா இது கடல் வந்து எனது மூன்று கடல் வந்து வெண்சங் சங்கு எனது வேற என்னது சலஞ்சலம் பாஞ்ச பாஞ்சஞ்சியம் சரியா பாஞ் பாஞ்ச கவனிங்க கடலானது என்ன செய்கிறது முத்தினையும் அமிழ் அமிழ்தினையும் என்ன செய்கிறது தருகிறது நமக்கு அடுத்து வந்து வெண்சங்கு சஞ்சலம் சஞ்சலம் சொல்லக்கூடியது அதுவும் ஒரு வகையான சங்கு அடுத்து பாஞ்ச சன்னியம் சொல்லக்கூடிய அது வந்து ஒரு வகையான மீனும் சொல்லலாம் சங்குன்னு சொல்லலாம் சரியா நத்தை மாதிரி வரக்கூடியது ஆகிய மூன்று வகையான சங்குகளையும் என்ன செய்கிறது நமக்கு தருகிறது சரியா அடுத்து பார்த்திங்கன்னா ஐம்பரும் கா தமிழானது என்ன செய்கிறது ஐம்பரும் காப்பியங்களை அணிகலன்களாய் பெற்றது தமிழானது ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக என்ன செய்கிறது பெற்றிருக்கிறது அடுத்து மிகுதியான வணிக கடலானது என்ன செய்கிறது மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லக்கூடிய செல்லும்படியாக இருக்கிறது கடலில் பார்த்திங்கன்னா நிறைய எனது வணிக கப்பல்கள் செல்லும்படியாக கடல் அமைந்து காணப்படுகிறது சரியா அடுத்து தமிழானது சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது இந்த தமிழ் மொழியானது எனது சங்க பலகையில் அமர்ந்திருந்த சரியா அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது அடுத்து கடலானது தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி எனது காக்கிறது கடலானது என்ன செய்கிறது தன் தன்னுடைய அலையால் சங்கினை என்ன செய்கிறது தடுத்து நிறுத்தி எனது காக்கிறது அப்படின்னு ஆசிரியர் தமிழையும் கடலையும் என்ன செய்கின்றார் ஒப்பிட்டு நமக்கு இந்த பாடப்பகுதி தான் எனது ரெட்டிர மொழிகள் இரண்டு பொருள்படுமாறு என்ன செய்கின்றார் நம்முடைய பாடப்பகுதியில் குறிப்பிடுகின்றார் சரியா அப்போ இந்த பாடல் வந்து தனி பாடல் திரட்டுன்னு சொல்லக்கூடிய நூலிலிருந்து எடுக்கப்பட்டது மிஸ் ரீட் பண்ணுற இதே மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்க ரீட் பண்ணி பார்க்குறீங்க சரியா இப்போ முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலனும் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்கழிக்கு இணை கிடந்த தேதமிழ் இண்டு சரியா இதே மாதிரி என்ன செய்கிறீங்க ரீட் பண்ணி பார்க்குறீங்க ஓகேவாமா இப்போ பாடம் உனக்கு நடத்துனது புரிஞ்சால் தமிழையும் கடலையும் ஆசிரியர் வர்ணித்து கூறுகின்றார் தமிழானது எனது தமிழ் வந்து எனது தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கங்களால் வளர்க்கப்பட்டது ஐம்பரும் காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது சங்க பலகையில் வந்து அமர் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் தமிழானது காக்கப்படுகிறது அதே மாதிரி எனது கடலானது மூன்று அதை ஒப்பிட்டு என்ன செய்கின்றார் ஆசிரியர் கடலைக்கு ஒப்பிட்டு கூறுகின்றார் எப்படி ஒப்பிட்டு கூறுகிறார் கடலானது முத்தினையும் அமிழ்தத்தையும் நமக்கு தருகிறது வெண்சங்கு சஞ்சலம் பாஞ்ச பாஞ்ச சன்யம் அடுத்து எனது ஆகிய மூன்று வகையான சங்குகளை நமக்கு தருகிறது மிகுதியான வணிக கப்பல்கள் செல்ல நிறைய வணிக கப்பல்கள் செல்ல கூடிய அளவில் கடலானது அமைந்து காணப்படுகிறது அது வந்து என்ன செய்கிறது தன்னுடைய அலையினால் வந்து என்ன செய்கிறது சங்கினை தடுத்து நிறுத்தி எனது பாதுகாத்து வருகின்றது அப்படின்னு ஆசிரியர் என்ன செய்கின்றார் குறிப்பிடுகின்றார் சரியா பொருள் உங்களுக்கு புரிஞ்சுதான் ஓகேவா என்ன செய்கிறீங்க நல்லா ரீட் பண்ணி பார்க்குறீங்க ஓகேவாமா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்